உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க உள்ளது 2020 விருச்சகம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கிரகங்களுள் சுபகிரகம் என்று கூறப்படும் குரு பகவான் 2020 நவம்பர் மாதம் 20 வெள்ளிக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மகர ராசி சனியின் ஆட்சி வீடாகும். இங்கு குரு பகவான் நீச்சம் அடைகிறார். என்றாலும் சனியின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்து இருப்பதால் குரு பகவான் நீச்ச பங்கம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பார்வை உங்கள் ராசியின் 7 வீடு, 9 வீடு மற்றும் 11 வீடுகளில் மீது விழுகிறது. 7 வீடு என்பது தொழில், திருமணம், சமுதாய உறவுகள் போன்றவற்றை குறிக்கிறது. 9 வீடு என்பது அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தந்தை, வெளிநாட்டு பயணங்கள் போன்றவற்றை குறிக்கிறது. 11 வீடு என்பது பதவி உயர்வு, விருப்பங்கள் நிறைவேறுதல், தனலாபம் போன்றவற்றையும் குறிக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதாரண பலன்களை அளிக்கும் காலகட்டமாக இருக்கும். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. பிறர் மனம் கோணாத வகையில் பேசுவதன் மூலம் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள முடியும். உடன் பிறந்தவர்களுடன் சிறந்த உறவை பராமரிக்க இது ஏற்ற தருணம். அவர்களுக்கு உதவுவதாக வாக்களித்திருந்தால் அதனை முடித்து கொடுக்க நடவடிக்கையும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும். உங்கள் கருமாவை வழிபடுத்திக் கொள்வதற்கு இது உகந்த நேரம் எனலாம். இது உங்கள் எதிர்காலத்தை மேன்மையாக உதவும். பொதுவாக உங்களது அறிவுரை உங்கள் நலம் விரும்புவோரின் வாழ்க்கையில் இப்பொழுது ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும். சிறு பயணங்கள் நன்மைகளை தரும். நீங்கள் குடும்பத்தில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வீர்கள். உங்கள் போக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் அறிவார்ந்த வகையில் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு முழு ஆதரவு அளிப்பார்கள். நீங்கள் தேவையற்ற பேச்சுகளையும் விவாதங்களையும் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது மிகவும் அவசியமாகும். நீங்கள் பணியாற்றுபவராக இருந்தாலும் சரி, வியாபாரம் அல்லது தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, உங்கள் திறமைக்கு சவால் அளிக்கும் தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரும். நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் சாதுரியமாக பணியாற்றி உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். என்றாலும் நோய் நொடிகள் காரணமாக நீங்கள் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரலாம். உடல் சோர்வு, வயிற்றுவலி, முதுகுவலி போன்றவை உங்களுக்கு தொந்தரவு தரலாம். எனவே நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தொழில், நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி பணியாற்ற வேண்டிய காலகட்டமாக இது விளங்கும். சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் அளிப்பதை விட யதார்த்த நிலை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வகையில் பணியாற்ற வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரம் அல்லது தொழில் செய்யும் விருச்சகராசி அன்பர்கள் தங்கள் இலக்குகளை எட்ட முடியும். தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கை தேவை. பணிகளை முழுவதுமாக அவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்கள் கண்காணித்து கொண்டிருப்பதும் நல்லது. அது குறித்து கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக உங்கள் அறிவாற்றலின் துணை கொண்டு இப்பொழுது நீங்கள் தொழிலில் வெற்றி காண முடியும். எனினும் தொழில் தொடர்பான பயணங்களுக்கும் மாற்றங்களுக்கும் நீங்கள் தயாராக இருப்பது நல்லது. உங்கள் முயற்சிகளுக்கு கண்டிப்பாக உரிய பலன் கிடைக்கும். நிதி நிலைமை பற்றி பார்ப்போம். உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தி கொள்ள இது உகந்த நேரமாகும். அதற்கான பல வாய்ப்புகளும் உங்களை நாடி வரும். ஊக வணிகம் மூலம் நீங்கள் லாபங்களை காண இயலும். வீடு வாங்கல் விட்டல் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெற இயலும். நீண்டகால புதிய முதலீடுகள் மூலம் நீங்கள் நன்மை பெறுவீர்கள். எந்த எதிர்பார்ப்புமின்றி உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் நீங்கள் நிதி உதவி செய்து அவர்களின் ஆதரவையும் பெறக்கூடும். பதவி உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஊதியம் உயர்வும் உங்களை நாடி வரும். குடும்ப நலன்களை பற்றி பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தீர்கள். உரிய நேரத்தில் தாய்வழி உறவினர்கள் அளிக்கும் உதவி உங்களுக்கு உணர்வுபூர்வமான ஆதரவு தரும். மேலும் பிறர் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுவதும் அனைவரிடமும் சுமூக உறவுடன் பழகுவதும் நலம் பயக்கும். தவிர மற்றும் உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் வேலையில் ஏற்படும் முன்னேற்றம் உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை அளிக்கும் கூடும். உங்கள் வழிகாட்டுதலும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். விருச்சக ராசி மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரை அது அவர்களுக்கு ஒரு சவாலான நேரமாக இருக்கக்கூடும். ஆயினும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து கிடைக்கும் வழிகாட்டுதல் மாணவர்களின் முயற்சிகளுக்கு ஆதரவாக அமையும். என்றாலும் அதீதீக நம்பிக்கை உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் விடாமுயற்சி கல்வியை வெற்றிகரமாக முடிக்கவும் நல்ல வேலையில் அமரவும் உதவும். உங்கள் துணிச்சலான அணுகுமுறை
கவலைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். தியானம் அல்லது யோகா பயிற்சியின் மூலம் நீங்கள் உங்கள் ஆற்றலையும் மன அமைதியையும் வளர்த்து கொள்ளலாம். விருச்சிக ராசி காதலர்களுக்கு இது சாதகமான பயிற்சி காலமாக அமையும். பரஸ்பரம் ஒருவர் மீது மற்றவருக்கு நலம் அபிப்பிராயம் ஏற்படும். இருவரும் சேர்ந்து இன்பச் சுற்றுலா செல்ல திட்டமிடுவார்கள். அதன் மூலம் உங்கள் உறவு வலுப்பெறும். உங்கள் அன்னோனியம் கூடும். தேவைப்படும் நேரங்களில் உங்கள் துணைவரின் குடும்பத்திற்கும் நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள். பெற்றவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கூட உங்கள் காதலுக்கு ஆசையும் ஆதரவும் தரக்கூடும். இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு துவக்கமாக அமையும். கணவன் மனைவி உறவும் குடும்ப உறவும் கூட சுமூகமாகவே இருக்கும் கூடும். குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்கும். ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள் தற்போது சந்தித்து கொண்டிருக்கும் எந்தவித ஆரோக்கிய பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட இது நல்ல நேரம் எனலாம். உங்கள் உடலின் எதிர்ப்பு சக்தியும் இப்பொழுது மேம்பட்டு நோய்களை தீர்க்க உதவும். இயற்கை உணவை உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மனதில் எதிர்மறை எண்ணங்கள் எழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதனால் மனம் அமைதியின்மை ஏற்படும். அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எளிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பயிற்சி காலத்தில் கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைக்கவும். முதியவர்கள், படித்த பண்டிதர்கள் போன்றவர்களை மதித்து நடக்கவும். பெற்றவர்களின் ஆசீர்வாதம் பெறவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன். மறக்காமல் தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.